ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் 382 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருதுகள் வழங்கப்பட்டன. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விருதுகளை வழங்கி ஆசிரியர்களை கௌரவித்தார். விழாவில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இந்தியாவில் தமிழகத்தில்தான் பள்ளிக்கல்வித்துறைக்கு அதிகமாக நிதி ஒதுக்கப்படுவதாக கூறினார். பள்ளிக்கல்வித்துறைக்கு கடந்த நிதியாண்டில் 26,932 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாக கூறிய முதலமைச்சர், 2011 முதல் 2017 வரை 137,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆண்டு 3,336 முதுநிலை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். படிப்பை பாதியிலேயே நிறுத்துவது அரசின் தொடர் முயற்சியின் காரணமாக குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக 40,433 ஆசிரியர்களும் அனைவருக்கும் கல்வி இயக்க திட்டத்தின் மூலமாக 15,169 பகுதி நேர ஆசிரியர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதுவரை 4,362 ஆய்வக உதவியாளர்கள் பணியிடங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் தெரிவு செய்யப்பட்டு பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். நல்லாசிரியர் விருது பெற்றிருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும், சிறந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஊக்கத்தை அளிப்பதாகவும் விருது பெற்ற ஆசிரியர்கள் தெரிவித்தனர். இந்த மாணவர்கள் சமுதாயத்தை முன்னேற்றுவோம். நீட் தேர்வுக்கு சிறப்பான பயிற்சி கொடுக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு மாணவிகளையும் நல் வழியில் நல்ல எக்ஸாம் எழுதி எல்லா தேர்வுகளையும், பொது தேர்வுகளையும், அரசு சார்பான எல்லா தேர்வுகளையும் எழுதுவதற்கு ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றோம். மதிப்பெண் மேல் மட்டும் மாணவர்களை உருவாக்காமல் அவனை சிறந்த மாணவனாக உருவாக்குவதுதான் எங்களோட லட்சியம். அவன் மதிப்பெண் மட்டும் இல்லாமல் நாடகம், கலை, விளையாட்டு எல்லா துறையிலும் சேர்ந்து அவனை சிறந்த மாணவனாக உருவாக்குவது எங்களோட லட்சியம். அந்த அடிப்படையில் தான் இந்த விருது எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. விருது வழங்கப்பட்டுள்ளதுக்கு முக்கிய காரணம் எங்களது ஆசிரியர்கள், மாணவர்கள், கிராம பொதுமக்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகம், அவர்கள் தான் என்னை சாரும்.